அனைத்து தமிழ் சினிமா உள்ளங்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம மூவிஸ்டார் என்ன அப்டேட்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, பட்டாசு படத்துக்கான ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ நான் பண்ணிடுவேன். ஸோ பட்டாசு படத்துக்கான மூவி ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. அது எப்படி பண்ணது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கான ஒரு விஷயத்த நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா மூவி ஸ்டாரோட இமெயில் ஐடியும் ட்விட்டர் ஐடியும் இருக்கும். அந்த ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செல்ஃபி கேமராவாக இருக்கட்டும் பேக் கேமரா இருக்கட்டும் அதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி எந்த ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸும் இல்லாமல் அதிகபட்சம் 3 நிமிஷம் வீடியோவும் குறைஞ்சபட்சம் 2 நிமிஷம் வீடியோவும் நீங்கள் மறக்காமல் பண்ணி நம்ம சேனலுக்கு அனுப்புங்க. இது பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் தான் அனுப்பணும் கிடையாது, ஸோ எத்தனை பேர் வேணாலும் அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் எத்தனை நாளைக்கு அனுப்பலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ படம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அஃபீஸில் ரிலீஸ் ஆகுது இல்லையா, புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாளுக்குள்ளே எத்தனை பேர் வேணாலும் எத்தனை வீடியோ வேணாலும் அனுப்பலாம் நம்ம சேனல். அதை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தேதியில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ண போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடியன்ஸ் ஆகட்டும் சப்ஸ்கிரைபராகட்டும் பார்த்து பயங்கரமாக எக்ஸைட் ஆக போகிறாங்க. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு எக்ஸைட் ஆக போகிறேன்னு நினச்சாலும் கீழே அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யாவோட 39வது படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் யார் தான்பா டேரக்ட் பண்ணுறாங்கன்னு எந்த ஒரு அஃபீஷியல் அப்டேட்டுமே இல்லை. ஸோ ஃபேன்ஸும் மாதிரி பயங்கர எக்ஸைட்டாக தான் இருக்காங்க. யாரோ ஒரு சீக்கிரமாக அறிவிங்கப்பா டைம் வேஸ்ட் ஆகிட்டுக்கலப்பான்ற மாதிரி ஃபேன்ஸில் அன்பாக கிட்ட கோச்சிக்கிறாங்க. சூர்யா ஃபேன்ஸு சூர்யாகிட்டே கோச்சிக்கிறாங்க. ஆனால் சூரியரை போட்டு ட்ரீசர்லாம் பார்த்தங்காட்டி எப்பா நீங்கள் சூரியரை போட்டு ட்ரீசர் பார்த்து ஒரு வெறித்தனமாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்த பக்கம். இருந்தாலும் 39வது படத்துக்கான ஷூட்டிங் தொடங்கினாதான்பா அடுத்து சூரியரை போட்டு படம் ரிலீஸ் ஆனங்காட்டி நாங்கள் அந்த படத்தை செலிப்ரேஷன் பண்ண முடியுன்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் கேட்டே தான் இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு விருந்து தர மாதிரி போனால் வெற்றி மாறன் என்ன பண்ணியிருக்காருன்னா சூரியோட 40வது படத்தை அவர் தான் டேரக்ஷன் பண்ணுறாரு. இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த படத்தை கலைப்பிடி வந்து தானு தயாரிக்கிறார் இல்லையா. இப்போ இந்த படத்தோட டைட்டில் என்ன ஆஃபீஸில் வெளியிட்டிருக்கிறாங்க, என்ன டைட்டில்னு பார்த்தோன்னா வாடி வாசல். இந்த டைட்டில் கேட்டோன்னே பார்த்தோன்னா சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் படம் ஜல்லிக்கட்டு மையம் வச்சு எடுக்கிறன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தா ஜல்லிக்கட்டு போராட்டம் வர பார்த்தோம்னா நம்ம வெற்றி மாறன் பார்த்தோன்னா கலந்துக்கிட்டு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒருவேளை இந்த படத்தை ஜல்லிக்கட்டு மையம் வச்சு எடுத்துருவாருன்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் பயங்கர ரிசைட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஹேஷ்டேக் போட்டு நம்ம சூர்யா ஃபேன்ஸ்ல என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சூரிய பணம் ஒரு காலை எடுக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் போட்டு அது கீழே போனால் வாடி வாசல்னு போட்டு கீழே வெட்டி மாறன் டேரக்ஷன்ற மாதிரி பயங்கரமாக ஒரு ஃபோட்டோலாம் ஃபேன்ஸ் மோடு போஸ்டர் நிறையா இருக்க முடியாது. அதை பார்த்தா பயங்கரமாக செலப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ படத்தோட டைட்டிலே கேட்டே பயங்கரமாக இருக்கே. இப்போ இந்த படம் வேறு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் நாவலுக்கும் டைட்டிலுக்கு வேறு மாதிரி இருக்குது. இது ஒரு வேளை ஜல்லிக்கட்டை மையமாச்சு ஒரு நாவலுக்கு எழுதி அதைக்கே எடுக்கிறீங்கன்ற மாதிரி சூரிய ஃபேன்ஸு வெற்றி மாறன் கேட்டிருக்காங்க. எது எப்படி வாடி வாசல் டைட்டிலே பார்த்தா ஒரு வேறு லெவல் இருக்குது. ஸோ எனக்கு டைட்டிலே கேட்டு ஒரு பயங்கர எக்ஸைட்டில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த டைட்டில் கேட்டு நீங்கள் அந்த அளவுக்கு எக்ஸைட் இருக்குன்னு நினச்சாலும் நீ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ முடிக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேறு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு உங்களில் ஒருவன் கனகராஜ்.